السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா அவனுடைய கலாமாகிய அல் குர்ஆனில் அவனுடைய பெயர்களை பற்றி, அவனுடைய சிஃபாத்துகள் பண்புகளை பற்றி பல இடங்களிலே நமக்கு தெளிவுபடுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பெயர்களில் முக்கியமான ஒரு பெயர்தான் ஷாக்கிருன் ஷகூர் என்று சொல்லக்கூடிய பெயர். அல்லாஹு தாலா சூரத்துல் பக்ரா 158வது வசனத்திலே குறிப்பிடும் பொழுது, ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம் என்று சொல்கிறான். நிச்சயமாக அல்லாஹு தாலா ஷாக்கிருன் நன்றியுள்ளவனாக இருக்கிறான், அலீமுன் மிகவும் அறிந்தவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அதேபோன்று சூரத்து நிசாவுடைய 147வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, வக்கானல்லாஹு ஷாக்கிரன் அலீமா, அல்லாஹு தாலா ஷாக்கிராக இருக்கிறான், நன்றியுள்ளவனாக இருக்கிறான். அதேபோன்று அடியார்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் மிகவும் அறிந்தவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, சூரத்து ஃபாத்திர் 30வது வசனத்தை அல்லாஹு தாலா குறிப்பிடும் பொழுது, இன்னஹு கஃபூருன் ஷகூர், நிச்சயமாக அவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், நன்றியுள்ளவனாக இருக்கிறான் என்று இந்த வசனங்களிலே குறிப்பிடுகிறான். இந்த வசனங்களை நாங்கள் நோக்கும் பொழுது அல்லாஹு தாலா அவனுடைய பெயர்களில் ஒரு பெயராக ஷாக்கிர் என்று சொல்லக்கூடிய நன்றியுள்ளவன், நன்றி பாராட்டுபவன் என்ற அந்த பெயரை குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தாலா நன்றி செலுத்துகிறான், நன்றியுள்ளவன், நன்றி பாராட்டுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு இந்த உலக வாழ்விலும் நன்றி செலுத்துகிறான், நன்றியுள்ளவனாக இருக்கிறான். அதேபோன்று மறுமையிலும் அவர்களுக்கு, மோமீன்களுக்கு அல்லாஹு தாலா நன்றி செலுத்துகிறான். ஷுக்ருல்லாஹி, அல்லாஹ்வுடைய நன்றி என்று சொன்னால் அறிஞர்கள் அதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், அல்லாஹு தாலா அவனுடைய கட்டளைகளை யார் எடுத்து நடக்கிறார்களோ, அவனுடைய அடியார்களுக்கு, மனிதர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு யாரெல்லாம் நன்றி செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவன் அதிகப்படுத்தி கொடுப்பான். அதிகப்படுத்தி கொடுப்பது அல்லாஹ்வுடைய நன்றியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோன்று இந்த உலகில் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்களோ அல்லாஹு தாலா அவர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கிய அந்த அருள்களை அல்லாஹு தாலா அப்படியே பாதுகாப்பான். அந்த அடியார்களை விட்டும் அந்த அருள் நீங்காது என்று அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். அதேபோல் அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக அல்லாஹு தாலா மறுமையில் வழங்கக்கூடிய நன்றி என்று சொன்னால், நாம் சில ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரிலே வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதருடைய விஷயத்திலே சொல்கிறார்கள், பைனமா ரஜுலுன் யம்ஷி பி தரீக்கின், ஒரு மனிதர் ஒரு பிரயாணம் செய்கிறார், பாதையில் நடந்து செல்கிறார். அவர் பாதையில் நடந்து செல்லும் பொழுது வஜத உஸ்ன ஷவுக்கின் அலத் தரீக், அந்த பாதையிலே மக்களுக்கு நோவினை ஊட்டக்கூடிய ஒரு முள் மரத்துடைய கிளையை காண்கிறார். ஃபஅஹ்ரஹு, அந்த மரக்கிளையை அவர் அந்த பாதையை விட்டும் அப்புறப்படுத்துகிறார், தூரப்படுத்துகிறார். இந்த செய்தியை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஷக்கரல்லாஹு லஹு, அல்லாஹு தாலா அந்த மனிதனுக்கு நன்றி செலுத்தினான். அல்லாஹு தாலா நன்றி செலுத்தினான் என்று சொன்னால் ஃபஹஃபர லஹு, அவருடைய பாவங்களை அல்லாஹு தாலா மன்னித்தான் என்று சொல்கிறார்கள். அதே அன்புக்குரிய சகோதரர்களே, சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பற்றி சொல்கிறார்கள், ஒரு மனிதர் பிரயாணம் செய்கிறார். அவர் பிரயாணம் செய்யும் பொழுது கடுமையான வெயிலாக இருக்கிறது, கடுமையான தாகம் அவருக்கு ஏற்படுகிறது. என்ன செய்கிறார், அவருடைய தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி ஒரு கிணத்துக்குள்ளே அவர் இறங்கி தண்ணீர் குடித்து அவருடைய தாகத்தை தீர்த்து கொள்கிறார். அவருடைய தாகம் தீர்ந்ததன் பின்னால் கிணற்றுக்கு வெளியே வந்து பார்க்கிறார், ஒரு நாய் கடுமையான தாகத்தின் காரணமாக அதனுடைய நாக்கை மண்ணிலே அப்படியே நக்கி கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை பார்த்த
அந்த மனிதர் அவர் நினைக்கிறார், எனக்கு ஏற்பட்ட அந்த கடுமையான தாகத்தை போன்றுதான் இந்த நாய்க்கும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அடுத்ததாக இவர் உடனே கிணற்றுக்குள்ளே இறங்கி தன்னுடைய காலுறையை கலற்றி அதிலே தண்ணீரை நிரப்புகிறார். நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அந்த செய்தியை சொல்லும் பொழுது இவர் அவருடைய காலுறையில் தண்ணீரை நிரப்பி கிணற்றுக்குள்ளே இருந்து அவர் வெளியே வருவதற்கு சிரமப்படுகிறார். அந்த காலுறையை, தண்ணீர் நிரம்பிய காலுறையை தன்னுடைய வாயினால் கவிக்கொண்டு சிரமப்பட்டு வெளியே வந்து அந்த நாயுடைய தாகத்தை தீர்க்கிறார், தண்ணீர் புகட்டுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபஷக்கரல்லாஹு லஹு ஃபஃபர லஹு, அல்லாஹு தஆலா அவருக்கு நன்றி செலுத்தினான், அவருடைய பாவங்களை மன்னித்தான். இன்னும் சில அறிவிப்புகளை வருகிறது, அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்து ஃபஅத்கலஹுல் ஜன்னா, அவரை சுவர்க்கத்திலே நுழைவித்தான் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை, இந்த சம்பவத்தை கேட்டவுடன் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், காலூ யா ரசூலல்லாஹ், இன்ன லனா ஃபில் பஹாயிமி அஜ்ரன், மிருகங்களிலும் விலங்குகளிலும் நமக்கு நன்மை இருக்கிறதா? விலங்குகளுக்கு, மிருகங்களுக்கு நாம் நன்மை உபகாரம் செய்தாலும் நமக்கு நன்மை கிடைக்குமா என்று கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், ஃபி குல்லி கபிதின் ரத்பத்தின் அஜ்ருன், ஈரமான உயிரில்லா ஒவ்வொன்றிலும் கூலி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக, ஹதீஸ் மூலமாக நமக்கு விளங்குகிறது, அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு நன்றி செலுத்துகிறான், நன்மைகளை வழங்குகிறான், அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். எனவே நாங்களும் நன்றியுள்ளவர்களாக மாறுவோம். எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.